எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காளான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மசாலா வறுத்து அரைச்சி பண்ணலாம் அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப சுவையாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சாதத்துக்கு நல்லா, வெறும் சாதத்துக்கே பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி சைட் டிஷ்ஷாகவும் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்னைக்கு காளான்சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கணும். இதை நல்லா எண்ணெயில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நம்ம எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடணும். அப்பப்போ அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கீழே அடிபிடிச்சிரும். அடிபிடிக்காமல் கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கண்ணாடியாக. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை 1 நிமிஷத்துலேயே நமக்கு போயிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன், அப்புறம் மெட்ராஸ் கறி பவுடர். இது எல்லா இடங்களிலும் இப்போ கிடைக்குது. உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா இது கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் மெட்ராஸ் கறி பவுடர் இருந்துச்சுன்னா அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக தான் சேர்க்குறோம், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோட கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட உடனே அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிடணும், இல்லைனா பொடி சேர்த்ததுனால நம்மளுக்கு கீழே நல்லா கறி ஆரம்பிச்சிடும். உடனே 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் இங்கே 450 கிராம் மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு மசாலா மஷ்ரூம்குள்ளே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம மஷ்ரூம்லேருந்து நிறையா தண்ணி வெளியே விடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மஷ்ரூம் வந்து 1/4 வாசி நல்லா வெந்திருக்கும். இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு 3 நிமிஷம் திரும்ப மூடி வச்சுருங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லே பண்ணுங்கள். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக கீழே ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி நமக்கு மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாலே நல்லா வெந்திருக்கும் மஷ்ரூம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.